Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பெயிண்ட் பிரஷ் அண்ட் பெயிண்ட் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நெயில் பாலிஷ் இருக்கு இல்லையா, அதுல வந்து அந்த நெயில் பாலிஷ் அடிக்கும் இல்லையா நெயில்ல, அந்த இது மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் அதனால வந்து கழுவி தொடச்சி எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் எண்டிங்ல வந்து கொஞ்சம் பேஸ்டா இருக்கும் இல்லையா, அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு வேஸ்டா அந்த எழுதி வந்து தீந்து இருக்கும் இல்லையா, அந்த ஒரு பெண்ல ரீஃபில் மட்டும் எடுத்துட்டு அந்த பெண்ணுக்குள்ள வந்து இப்போ வந்து நம்ம நெயில் பாலிஷ் அந்த இது எடுத்துருந்தோம் இல்லையா மேலே இருக்கிறத மட்டும், அதை எடுத்து அந்த பெண்ணோட அந்த இது ரீஃபில் எடுத்தோம் இல்லையா அதுக்குள்ளே வந்து நம்ம ஃபிட் பண்ணிடலாம். அண்ட் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபிட் ஆகலை, ஸோ அதனால் நான் லைட்டாக கட்டு வச்சு கட் பண்ணிவிட்டு ஃபிஷ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃபிஷ் ஆகிடுச்சுன்னா அப்படி விட்டுருங்க. ஃபிஷ் ஆகலைன்னா மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட்டு வச்சு கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ அதில் வந்து ஃபிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு அந்த பெண் மூடி வச்சே நான் மூடிக்கிட்டேன் லைட்டாக, ஸோ நீங்களும் அது மாதிரி கூட மூடிக்கலாம். இப்போ பெயிண்ட் ப்ரஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பெயிண்ட் எப்படி பண்ணுறதுக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா பவுடர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் க்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஹோம்மேடாக பண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட ஹோம்மேட் பண்ணது இல்லைன்னா சாதாரண க்ளூ கூட நீங்கள் வாங்கினீங்க கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து அதில் வந்து 1 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்ப தண்ணியாக இருந்ததுனால நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஆட் பண்ண வேண்டாம். ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் அந்த இது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலர் எதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு 2 கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன், ஸோ அதனால் இன்னொரு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு இது பவுல் மாதிரி எடுத்துருக்கேன். பவுலில் வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சோண்டு ஊற்றுக்கிறேன், ரெண்டுலேயுமே பாதி பாதி எடுத்துக்கிறேன். அப்புறம் இப்போது அந்த பவுலில் வச்சுருந்தாலே அதில் வந்து நான் ஐலைனர் வந்து தீர்ந்துருக்கு, ஸோ அதில் கொஞ்சோண்டு மட்டும் வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து கலந்து அதில் ஊற்றியிருந்தேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோன்னா இப்போ பிளாக் கலர் பெயிண்ட் ரெடி. ஆனால் எனக்கு வந்து அது வந்து அடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா க்ரே கலரில் இருந்துச்சு, ஆனால் பேக்கப் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ க்ரே கலர் தான் வந்து இப்போ ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து குங்குமம் இருக்கும் இல்லையா, அதை வந்து கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். அதை வந்து இன்னொரு நம்ம வந்து எடுத்துருந்தோம் இல்லையா கொஞ்சோண்டு, அதில் வந்து இந்த குங்குமத்தை ஆட் பண்ணி கலந்துக்கிறேன். அண்ட் வந்து குங்குமம் ஆட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிங்க் கலரில் வரைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பெயிண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பெயிண்ட் ப்ரஷ்ஷும் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம், அண்ட் வந்து பெயிண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு சின்ன பேப்பரில் நான் எழுதி பார்த்தேன், அது இடம் பார்த்தலை. ஸோ நான் ஒரு பெரிய பேப்பரில் எழுதி காமிச்சிருப்பேன், ஸோ அது வந்து பார்த்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த க்ரே கலரில் அடிக்கும் பெயிண்ட் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. ரியல் பெயிண்ட் ரியலாக வந்து பெயிண்ட் ப்ரஷ் வாங்க இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு பெயிண்ட்டும் பெயிண்ட் ப்ரஷ்ஷும், பட் கலர் மட்டும்தான் டிம்மாக இருந்துச்சு. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கலர் ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டார்க்காக தெரியும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கீழே வந்து எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் பண்ணுங்க. Thank you.
உங்களுக்கு நீங்கள் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ செம்மையாக இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக.